ஸ்டோரிடெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில். வணக்கம். தமிழ் திரை உலகம் எத்தனையோ வகையான திறமைசாலிகளை கண்டெடுத்திருக்கிறது. அவர்களுக்கு புகழும் பணமும் நல்ல வாழ்க்கையும் தந்திருக்கிறது. கதாநாயகனாக, கதாநாயகியாக, நகைச்சுவை நடிகர்களாக, துணை நடிகர்களாக, பாடகர்களாக, பின்னணி பாடகர்களாக, இசையமைப்பாளர்களாக, இயக்குநர்களாக, ஒளிப்பதிவாளர்களாக, எடிட்டிங் என்கின்ற படத்தொகுப்பு தொழில்நுட்ப கலைஞர்களாக, ஸ்டண்ட் நடிகர்களாக என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால தான் சுஜாதா அவர்கள் வந்து இதற்கு கனவு தொழிற்சாலைன்னு பேர் வச்சார். இந்த திரை உலகத்தில் நாம் பார்த்ததில் பல பேர் வந்து நம்ம சில கேட்ட உடனே இவர் நகைச்சுவை நடிகரா, இப்போ என்எஸ் கிருஷ்ணன், சந்திரபாபு, தங்கவேலு, அதே மாதிரி இப்போ வந்தீங்கன்னா பின்னாடி நாகேஷ், அதுக்கு பிறகு இப்படி சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் சில நடிகர்கள் வந்து எல்லா பாத்திரங்களையும் ஏற்றிருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஒரு யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து முதல்ல சாதாரணமாக நடித்து, பிறகு கதாநாயகனாக நடித்து, பிறகு கதாநாயகனுடைய நண்பனாக நடித்து, வில்லனாக நடித்து, குணச்சித்திர வேடங்களை ஏற்று, எல்லாவற்றுக்கும் மேலாக வில்லுப்பாட்டு பாட கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு மேடைகளெல்லாம் வில்லுப்பாட்டு கலைஞராக புகழ் பெற்று சின்ன கலைவாணர் என்ற ஒரு பட்டத்தையும் பெற்றவர் யார் என்று கேட்டால், அவர்தான் வீராசாமி நாயுடு தெய்வானையம்மாள் மகனாக 1931 சிவகங்கை மாவட்டமாகிய இந்த மாவட்டத்தின் கன்றமாணிக்கம் என்ற ஊரில் பிறந்த வி.ஆர். ராஜகோபால். இவர் சிறுவயதில் பள்ளிக்கூடம் போயிட்டு அப்புறம் அதுக்கு மேலே போகலை. அப்போ என்ன பண்ணார்னா, வைரம் நாடக சபா அங்கே இருந்தது, அந்த வைரம் நாடக சபாவில் கொஞ்ச நாள் நடிச்சிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு மதுரைக்கு வந்து அந்த பாய்ஸ் கம்பெனி, கலைமணி அவர்கள் நடத்த நாடக கம்பெனிகள்லாம் நடத்திக்கிட்டு நடித்தார். பிறகு இவர் திரைப்படத்துக்குள்ள முயற்சி எடுத்துக்கிறார் நடிக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய அந்த குழுவில் இவர் இருக்கார், செல்லப்பிள்ளை மாதிரி இவரை வச்சுருப்பாராம். அதனால தான் பின்னாடி இவர் வந்து வில்லுப்பாட்டு பாடுறதுக்கு கலைவாணர்கிட்ட தான் கற்றுக்கிட்டு இருக்கணும். இவர் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் நடித்த ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, தியாகராஜ பாகவதருடைய இவர் நடிச்சிருக்காரு, அவருடைய புது வாழ்வு அப்படின்னு ஒரு படம். அதாவது பாகவதர் அவர்கள் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்காக புது வாழ்வுன்னு ஒரு படம் எடுத்தார். படம் அவ்வளோ பெரிய வெற்றி பெறல, ஆனால் அதில் குலதெய்வ ராஜகோபால் நடிச்சிருக்கார். அதே போல் எம்கே ராதா அவர்களுடைய படத்தில் நடிச்சிருக்கார். ஆனால் இவருக்கு பேர் வாங்கி தந்த படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து குலதெய்வம் என்கின்ற படம் தாங்க. அதில் 4 கதாநாயகர்கள் ரோலில் நடிச்சிருப்பாங்க. எஸ்வி சகசரராமம், எஸ்எஸ் ராஜேந்திரன் எல்லோரும் நடிச்சிருப்பாங்க. அதில் இவர் நடித்து இவருக்கு ஒரு பாட்டு உண்டு, பிளாட்ஃபாரம் சாதாரணம் என்னாதீங்க அப்படின்னு ஒரு பாட்டோடு இவர் ஆரம்பிப்பார். இதில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, இவர் இந்த படத்துக்கு பிறகு தன்னுடைய பேரோட குலதெய்வம் ராஜகோபால் அப்படின்னு தன்னுடைய பேரையே சேர்த்துக்கிட்டார். பல படங்களில் நடித்து பார்த்தார் கதாநாயகனாக. ஆனால் அதுக்கு பிறகு கதாநாயகனுடைய நண்பனாக நடிக்க ஆரம்பித்தார். அதுதான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய படங்களில் இருக்கக்கூடிய முன்னோடின்னு கூட சொல்லலாம். உதாரணமாக சபாஸ்மீனா படத்தில் சிவாஜி அவர்களுக்கு தோழனாக வருவார். அதே போல் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடாங்கிற மன்னாதி மன்னன் பாட்டப்போ எம்ஜிஆரோட கூட தோழனாக வரக்கூடியவர் குலதெய்வ ராஜகோபால் தான். அதே போல் கர்ணன் படத்துலையும் சிவாஜி அவர்களுடைய அந்த வேலைக்காரனாக வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார். எப்படி அந்த காலத்தில் இந்த கதாநாயகன் வந்து போராட்டத்திலெல்லாம் நகைச்சுவை நடிகராக தோழனும் போவாரோ, அதுபோல் இவரும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவார். தொடர்ந்து நகைச்சுவை நடிகராக நடிச்சுட்டு வந்தார். பிறகு இவர் செஞ்ச ஒரு சின்ன இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முயற்சி பண்ணார், ஆனால் இவருக்கு இவருடைய வாழ்க்கையை அது மாற்றி அமைச்சிருச்சு. டிஆர் மகாலிங்கம் அவர்களை கதாநாயக வைத்து, கண்ணதாசன், பட்டுக்கோட்டை இவங்களெல்லாம் பாட்டு எழுத வச்சு பண்ணையார் மகன் ஒரு படம் எடுத்தார், தன்னுடைய சொந்த தயாரிப்பாக எடுத்தார். அந்த படத்தை வெளியிடவும் முடியல, அந்த படத்துக்கான செலவுகளை ஈடுகட்டவும் முடியல. வாழ்க்கையினுடைய கடைசி நிலைக்கு வந்துட்டார். அதன் காரணமாக சினிமாவை விட்டு ஒதுங்கியிருந்தார். அப்படி இருந்தபோது சும்மா இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு அப்போ தான் வில்லுப்பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். அந்த வில்லுப்பாட்டு தான் இவருடைய குடும்பத்தை காப்பாற்றிருந்துச்சின்னு சொல்லலாம். நல்ல குரல் வளமுடையவர், அதனால் அந்த பாட்டை தானே இயற்றி மேடைகளில் நடித்து ரொம்ப அருமையாக இருக்கும்.
நானே சின்ன பிள்ளைகளை இவருடைய வெளிப்பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், பார்த்துருக்குறேன். பிறகு இவர் திரும்ப ஒரு சினிமாவுக்குள்ளே இந்த ரீஎன்ட்ரின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி விசு படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். கே பாக்யராஜ் அவர்கள் இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். எங்க சின்னராசா படம், அதே போல் மற்றும் சில படங்களில் இவருக்கு நல்ல வில்லன் ரோலே கொடுத்தார். ஆரிரோ ஆறாரிரோ அப்படிங்கிற அந்த படம், இதில் எல்லாம் இவர் நடித்தார். இப்போ எப்படி எல்லாமே இவர் நடிச்சிருந்தாலும் கூட இவர் சம்பாதிச்ச படமெல்லாம் ஒரு படத்தில் போயிடுச்சுங்கிறது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. 131 படங்களுக்கு மேலே இவர் வாழ்க்கையில் நடிச்சிருக்கிறார். அந்த பழைய படங்கள்லாம் பலது நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அபலயஞ்சுகம், அருணோதயம், அருள்தரும் ஐயப்பன், அள்ளி பெற்ற பிள்ளை, அவர் எனக்கே சொந்தம், அவளுக்கு நிகரவளே, ரத்த திலகம், உத்தமி பெற்ற ரத்தினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், வீரபாண்டி கெட்டவம்மன் என பல படங்களில் இவர் நடிச்சிருந்தாலும் கூட இவருடைய அந்த ஒரு இயல்பான நடிப்போம், கபடமில்லாத ஒரு மனிதராக படங்களில் இவர் தோன்றுவதும் நம்முடைய மனதில் எப்போதும் நின்றுக்கிட்டே இருக்குது. வீரபாண்டி கட்டவன்ல இவரும் ஏகர்நாடதியும் ஆற்றுக்குள்ளே ஊத்து வெட்டி ஆசையாக தண்ணீர் மூண்டுங்கிற பாட்டுக்கு ஆடுறபோது இவரும் தாமிரம் எழுதாங்கிற ஒரு நடிகையும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. அதுபோல் பின்னாடி வந்த பாக்யராஜ் படங்களில் இவர் வில்லனாக வர்ற போது நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு படத்தில் கூட இந்த கதாசிரியர் வந்து கதை சொல்வார் பாக்யராஜ் படத்தில், ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும். நல்ல ஒரு நடிகர், நல்ல ஒரு வில்லுப்பாட்டு கலைஞர், இப்படி தன்னை வளர்த்து கொண்ட இவருடைய அந்த நடிப்பு இன்றைக்கும் நம்முடைய கண்முன் நிற்கிறது என்று சொன்னால், குலதெய்வம் ராஜகோபால் ஒரு பல்வகை திறன் கொண்ட குணச்சித்திர நடிகர். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.